லார்ட் சில்ட்ரன், கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் பெற்றோருக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் எல்லோரும் புது கிளாஸுக்கு போக போகிறீங்க. அதுக்கு முன்பாக வேதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற சில ஆலோசனைகளை நாம் பார்ப்போம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், நீதிமொழிகள் 6:6-8. அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்செக்ட், ஒரு சின்ன பூச்சியை குறித்து அதில் எழுதியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஆண்ட், அது எறும்பு. இந்த எறும்புடைய குணாதிசயங்கள், அதுக்கு அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருந்தால், நீங்கள் இந்த வருஷத்தின் இறுதியில் நீங்கள் எதை அடையணும், எதை அச்சீவ் பண்ணணும், உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை அடைவதற்கு இந்த இந்த எறும்பில் இருக்கிற 6 குணாதிசயங்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து அந்த எறும்புக்கு இருக்கிற முதல் குணாதிசயம்னா, அது வந்து திங்க் பிக். அதாவது அது வந்து ட்ரீம் பண்ணும் போதே அதோடைய எய்மு, அதோடைய இதெல்லாம் எப்படின்னா, தன்னுடைய சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்மளுடைய சாப்பாடு நம்ம அளவுக்கு குட்டியாக கிடைச்சா போதும்னு அப்படி நினைக்காது. அது என்ன நினைக்கணும்னா, தன்னை விட 5000 தடவை தன்னை விட 5000 தடவை பெரிய உணவு பொருளை தான் அது எதிர்பார்க்கும். 5000 times bigger than ஆண்டோடைய சைஸோட 5000 தடவை பெருசாகிறது தான் அது நினைக்காது. தன்னை சைஸ் மாதிரியே நமக்கு கிடைச்சா போதுன்னு நினைக்காது. அது எப்படி, தன்னை விட ஜாஸ்தியாக தான் அது நினைக்கும். அதாவது அதோடைய எய்மே வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிலவில் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வைத்த ஒரு சயின்டிஸ்ட் யார், நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டாரில் லேண்டு பண்ணலான்னு நினச்சேன், ஸ்டாரில் என் காலடி வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் அந்த இதை ஏம் பண்ணிட்டு இருந்தேன், பரவாயில்ல, அது மிஸ் ஆகி மூணில் லேண்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. அப்போ அதே மாதிரி மூணில் லேண்ட் ஆனார் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும். எனக்கு போதும், எனக்கு ஒரு பார்டர் மார்க் போதும், எனக்கு 40 mark போதும், எனக்கு கிளாஸில் ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற எய்மில் இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சுருவோம், அதை விட கம்மியாக தான் வாங்குவோம். நம்மளுடைய எய்மே வந்து 100 marks அப்படி நீங்கள் நினைக்கும் போது, அந்த நீங்கள் வந்து என்ன ஆவீங்க, உங்களுக்கு 90, 80, 70 அந்த மாதிரி வரும். அதனால் நீங்கள் வந்து எடுக்கும் நினைக்கும் போதே நீங்கள் நல்ல உயர்ந்த எண்ணம், உயர்ந்த நல்ல மார்க். நல்ல மார்க் மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சு எல்லா காரியத்துலேயும் நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கணுங்கிற எண்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் உண்டாக்கிக்கோங்க. நீங்கள் அது எந்த கிளாஸாக இருந்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து அடுத்த குணாதிசயம், இந்த இரும்பில் இருக்கிற குணாதிசயம் எப்படின்னா, பி ஆர்கனைஸ்ட். பி ஆர்கனைஸ்ட்னு என்ன, அது தனக்கு வந்து எந்த லீடர் கிடையாது. அது எறும்பு பார்த்தீங்கன்னா லைனாக போயிட்டு இருக்கும், அதுக்கு எந்த லீடருமே கிடையாது. அதே வந்து தன்னையவே வந்து டிசிப்ளின் பண்ணிக்கும், அதே வந்து தனக்கே ஒரு ரூல்ஸ் வச்சுக்கும், நம்ம லைனாக இப்படி தான் போகணும் அப்படின்னு. ஒருவேளை பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, நிறையா எறும்புகள் இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சுக்கும், உடனே அது வந்து ஒன் வே பண்ணிடும். ஒரு சைடு இப்படி போகும், ஒரு கூட்டமாக இரும்பு, அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கூட்டம் இரும்பு வரும். வரும்போது அதுக்கு நக்காக நடந்து போகும். அது மாதிரி அது யாருக்குமே பின்னாடி இருந்து நீ இப்படி போ அப்படி போன்னு அதுக்கு கமாண்டரும் கிடையாது, அதுக்கு லீடரும் கிடையாது. அதே வந்து என்ன செஞ்சிடும், தன்னை டிசிப்ளின் பண்ணிக்கும். தன்னை என்னோட நான் வந்து இப்படி தான் இருக்கணும், நான் காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும், நான் படிக்கணும், கொஞ்சம் நேரம் விளையாடணும், அப்புறம் மறுபடியும் பைபிள் படிக்கணும், இந்த மாதிரியெல்லாம். அதே வந்து என்ன செஞ்சுக்கும், நம்ம இப்படி இந்த எறும்பு மாதிரி நம்மளும் என்ன செஞ்சுக்கணும், நம்மளும் அப்படி பிளான் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து ஆர்கனை நம்மளுக்கு நீங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது, நீ எந்திரிச்சு படி, நீ எந்த இப்போ எந்திரிச்சு பைபிள் படி, இப்போ எந்திரிச்சு டிவியை போது பார்த்தது, இப்படிலாம் வந்து உனக்கு பின்னாடி வந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அப்பா அம்மா. ஏன்னா எறும்பு வந்து அவ்வளோ சின்ன இதாக இருந்தாலும் அதே வந்து என்ன செய்யும், அதே தன்னை வந்து இப்படி தான் நான் வாழுவேன் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பாதையை வச்சுருக்கோம். அந்த பாதை மாதிரி நீயும் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போ வந்து இன்னும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மூணாவது காரியம் என்னென்னு மூணாவது குணாதிசயம் அதுக்கு எப்படின்னா, அது எப்போதுமே வந்து தன்னுடைய ஃப்யூச்சரை நினச்சி பிளான் பண்ணிக்கும். நல்லா பிளான் பண்ணி நல்லா தெளிவாக இருக்கும். நான் வந்து இப்போ எறும்பு வந்து இப்போ மழை காலமாக இருக்கிறனா நீங்கள் பார்த்தீங்கன்னா எறும்பு இப்போ எங்கேயுமே வெளியே இருக்காது. அதே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எறும்புகளும் என்ன செய்யும், அங்கேயும் இங்கேயும் போய் தனக்கு வேணுங்கிற சாப்பாடு இரவும் பகலும் பார்க்காம எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு அதை அப்படியே பதுக்கி தன்னுடைய வீட்டில் வந்து பதுக்கி வச்சிடும். அப்புறம் மழை காலத்தில் அது ஜாலியாக வந்து அதை சாப்பிட்ருக்கும். அது மாதிரி நல்லா பிளான் பண்ணிக்கும், டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னா. நீங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறனால டைம் மாத்திரம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, டைம் போன டைம் திரும்பி வராது. சரிங்களா? நாலாவது குணாதிசயம் பார்த்திங்கன்னா, டீம் ஒர்க். அது வந்து தனியாகவும் அதை செயல்படுத்தும் போது தனியாகவும் செயல்படவும் தைரியமாக இருக்கும், அதே சமயத்தில்
டீம் ஒர்க்காக எல்லாத்து கூட சேர்ந்தும் அது வந்து ஒர்க் பண்ணும். அது வந்து எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கும். அதுக்கு வந்து எந்த ஷேரிங் எந்த லீடர்கள் கிடையாது. அதுக்கு வந்து யாரை பார்த்தாலும் பொறாமப்படாது. ஒருவேளை நடந்து போகும்போது ஏதாவது எறும்பு வந்து கீழே ஏதோ இதாகிடுச்சு இறந்து போயிடுச்சு, இல்லாட்டினா நீங்கள் தெரியாமல் அதை முதிச்சுனால் அது செத்து இறந்துடுது அப்படின்னா அது என்ன செய்யும், அதை அப்படியே தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி டீம் ஒர்க் ஒற்றுமையாக தான் அது இருக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து அஞ்சாவது குணாதிசயம் எப்படின்னு கேட்டால், அது பி பர்சிஸ்டன்ட். அதாவது அது வந்து அதோடைய கோல், அதோடைய எய்ம் அச்சீவ் பண்ணுற வரையும், எய்ம்னா என்ன, அதோடய குறிக்கோள். இப்போ நீங்கள்லாம் படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கும்போது நான் இது இந்த மாதிரி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க பாரு, அந்த குறிக்கோளை அடைவதற்கு தொடர்ந்து விடாப்பிடியாக அது என்ன செய்யும், அது அது தன் விடாப்பிடியாக வந்து அது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய தடைகள் வரும். தடை வந்துச்சுன்னா பரவாயில்ல, இதுதான் முடிச்சதையோ தடை வந்துடுச்சு நீ நான் முடியாது அப்படின்னு நினைக்காது. அதை தடையை டக்குன்னு அடுத்த அடுத்து என்ன செய்யலாம் அப்படி தான் நினச்சி டக்குன்னு அதை என்ன செஞ்சிடும், அதை யோசனை பண்ணி அதை எப்படியோ அதை அடைஞ்சிடும். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களோட எய்ம் அச்சீவ் பண்ணுறக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அப்படி அதை ஆகிறதுக்காக வேண்டி நீங்கள் தொடர்ந்து விடாப்பிடியாக படிக்கணும். விடாப்பிடியாக ஹார்ட் ஒர்க், இரவும் பகலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எறும்பு வந்து நெவர் கிவ் அப் அப்படின்னா, இது நைட் நெவர் கிவ்ஸ் அப். அது வந்து விட்டு கொடுக்கவே கொடுக்காது. தன்னுடைய லட்சியம் அங்கே ஒரு சாப்பாடு இருக்குது, அதை நான் எடுக்கணும்னு நினச்சதுன்னா அது கட்டாயம் அதை அடைஞ்சே தான் தீரும். அது எத்தனை தடை வந்தாலும் அதை பற்றி அது என்ன செய்யாது, அது கவலையே படாது. ஆறாவது குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஏதோ ஒரு ட்ரிவன் பை பர்பஸ் அதாவது ஏதோ ஒரு பர்பஸோடு தான் அது போகும். ஒரு இடத்துல எறும்பு வந்து ஒரு சாரசாரியாக போகுதுன்னு பார்த்தா அங்கே என்ன இருக்கும், ஏதாவது இருக்கும் அங்கே சாப்பாடு, சும்மாலாம் அப்படி வேஸ்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அது வந்து என்ன செய்யணும், அது உங்கள் வாழ்க்கைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் படிக்கிறீங்க, சின்ன கிளாஸாக இருந்தால் கூட அது யூஸ்ஃபுல், அது வந்து உங்களோட லைஃப்க்கு பேசிக் இதெல்லாம் பேசிக்கெல்லாம் சின்ன கிளாஸ் தானே, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்புறம் பெருசாக இப்போ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா எதாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது, எதை செஞ்சாலும் முழு மனசோடு நீங்கள் செய்யணும், உண்மையாக நீங்கள் செய்யணும், சரிங்களா. அப்போது இந்த எறும்பை குறித்து நம்ம பார்க்குறோம். எறும்புக்கு வந்து ஒரு மோட்டோ இருக்குது, மோட்டோ ஆஃப் ஆன்ஸ். மோட்டோனா என்ன, அதோட குறிக்கோள் என்ன தெரியுமா, அது வந்து நம்மளுடைய பிலிப்பியர் 2:4 அது நம்ம பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அது வந்து தன்னுடைய மோட்டோவாக அது வச்சிருக்கு, சரிங்களா. அப்போ அதுவும் தான் மாத்திரம் அதுக்கு ஃபுட் கிடச்சதுன்னா அது சந்தோஷமாக போகாது. அது வந்து ஃபுட் கிடச்சோன்னா பின்னாடி வர ஆப்போசிட்டில் வர சாரசாரையாக போகல எறும்புகள் அதுக்குன்னு சொல்லிகிட்டே வருதா, இப்போ இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வரும்போது என்ன ஆகும், அப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா எறும்புகளுக்கும் அந்த சாப்பாடு கிடைக்கும்படி அது வந்து என்ன செய்யும், எல்லா எறும்பும் ஷேர் பண்ணி தான் அது செய்யும், சரிங்களா. அதே மாதிரி தான் நீங்களும் கிளாஸில் வந்து ஒருவேளை உனக்கு நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்துச்சுன்னா, நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் கிளாஸில் புரியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு தான் அது என்ன செய்யும், அது நல்ல மெமரி ஆகும், சரிங்களா. அப்போ வந்து இந்த எறும்புடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்கிற காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க், சரியா. நெக்ஸ்ட் வந்து நல்ல பிளானிங், நல்ல டிசிப்ளின். ஹார்ட் ஒர்க்னு என்ன, நல்லா விடாமுயற்சி, கடின உயர் இரவும் பகலும் நல்லா உழைக்கணும், நல்லா பிளான் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அடுத்தது டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளினாக என்னென்னா அர்த்தம், நீங்களே ஒழுங்காக காலையில் எந்திரிக்க வேண்டிய நேரத்தில் எந்திரிக்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், விளையாட வேண்டிய விளையாடணும். ஏன்னா இந்த 2 அப்படியே சென்று விட்டது. இனி வருகிற காலங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா கொஞ்சம் உங்களையே நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கணும். அதுக்கப்புறம் நெவர் கிவ் அப், எத்தனை தடைகள் உங்களுக்கு வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது, சரியா. அதுக்கப்புறம் ஷேரிங், உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், எல்லாத்துக்கு மேலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த எறும்பு மாதிரி நீங்கள் வந்து குணாதிசயங்களை வச்சுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற காரியம் ரிவார்டு என்ன தெரியுமா, அது வந்து மனப்பாட வசனம் கூட, இந்த நாளில் கூட மனப்பாட வசனம் தான் கர்த்தர் உங்களுக்கு ரிவார்டாக தர்றாரு. ஆனால் உங்ககிட்ட எறும்பு மாதிரி ஆன இந்த குணாதிசயங்கள் காணப்பட்டாதான் இது ஃபுல்ஃபில் ஆகும், இல்லாட்டி அது ஆகாது. நம்ம இது என்னன்னு பார்ப்போமா, நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். தேங்க்யூ சில்ட்ரன்.